ரெஃபரன்ஸ். நம்ம மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ கேஷ் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் பேர் ராஜா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்எஃப் இன்வெஸ்ட். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவும் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணுமா அல்லது எவ்வளோ பர்சன்ட் நம்ம கேஷ் வச்சிருக்கலாம், ஏன்னா திடீர்னு மார்க்கெட் கிராஷ் ஆகும், ஸோ நான் எவ்வளோ வச்சிருக்கணுங்கிற கொஸ்டின் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இப்போ வேர்ல்டு உள்ள இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் எவ்வளோ கேஷ் வச்சிருக்காங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வாரன் பஃபட்டோட பெர்க்ஷயர் ஹாத்வே வந்து 130 பில்லியன் டாலர் வரைக்கும் கேஷ் வச்சுருக்காங்க. அதேமாதிரி டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எடுத்துட்டாலும் 63,000 crore வரைக்குமே கேஷாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எதனால் இவ்வளோ கேஷ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கே கூட மார்க்கெட் இறங்கலாம், இல்லை இன்றைக்கி வந்து வேல்யூஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அவங்க கேஷ் வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் நாளைக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சர்ப்ளஸாக கேஷ் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த ரீசனால் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் சரி, எல்லா இன்வெஸ்டர்ஸுமே எப்போவுமே செட்டன் போர்ஷனை வந்து கேஷாக ரெடியாகவே அவைலபிளாக வச்சுருக்காங்க. இப்போ அடுத்ததாக எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்துட்டோம்னா 10.2% வரைக்கும் அவங்களோட ஏஎம்மில் கேஷ் வச்சுருக்காங்க. பிபிஎஃப்ஏஎஸ் அரௌண்ட் 14%, ஆக்சிஸ் 12.6%, ஐசிஐசிஐ 7.9%. ஸோ ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் எப்போவுமே அவங்க கேஷ் ஹோல்டிங் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ என்றைக்கெல்லாம் மார்க்கெட் இறங்குது, எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ அப்போல்லாம் அவங்க சீப்பான ப்ரைஸில் வாங்குறதுக்காகவே இந்த மாதிரி கேஷ் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ நாமும் இப்போ ஒரு இன்வெஸ்டராக யோசித்தோம் அப்படின்னா எப்போவுமே நம்மள்ட்டையும் கொஞ்சம் கேஷ் இருக்குது, நல்ல விஷயம். எப்போல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ நம்ம வந்து அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் எப்போனாலும் டிப் வரலாம். ஸோ ஒவ்வொரு டிப்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரண்ட் கேஷ் ஹோல்டிங் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸை விட ரொம்ப ஜாஸ்தியான கேஷ் பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நிறையவே நெகட்டிவ் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது, சிலிக்கான் வேலி பேங்க் கிரைசிஸ் அந்த மாதிரியான நிறைய நியூஸ் வருது, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 2023 வந்து ரொம்பவே அன்பிரடிக்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நிறைய கம்பெனிஸ் லே ஆஃப் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கேஷ் இருந்தது அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ரீசனால் மார்க்கெட் டிப் ஆகும்போது நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம ஒரு இன்வெஸ்டராக கண்டிப்பாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் கேஷ் ஹோல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ சென்செக்ஸ் நிஃப்டின்னு பார்த்தாலும் லாஸ்ட் டிசம்பர்லேருந்து ரொம்பவே மார்க்கெட் இறங்கியிருக்குது. ஸோ இறங்கினதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட்டு வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம், அதேமாதிரி எஃப்ஐஎஸ் நிறைய அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் சைனாவும் ரீஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேர் சைனாலையும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்னால லாஸ்ட் 3 மந்த்ஸ் நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே ரொம்பவே நல்லா இறங்கியிருக்குது. ஸோ நார்மலாக ஒரு 10% வரைக்கும் கேஷ் வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போல்லாம் மார்க்கெட் டிப் ஆகுதோ நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.